எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிளகா பஜ்ஜி. நிறைய பஜ்ஜி ஸ்டாலெலாம் இந்த மிளகா பஜ்ஜி கிடைக்கும் பார்த்துருக்கோம். வீட்லேயே இந்த மாதிரி மிளகா பஜ்ஜி போடுறப்ப அந்த மாவு, அந்த பஜ்ஜி மாவு மிளகா விட்டு கலண்டு போகாமலும் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். அதே போல் மிளகாக்குள்ளே இருக்கிற மாவு நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி வீட்லேயே எவ்வளோ கிறிஸ்பாக போடலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. மிளகா பஜ்ஜி செய்ய போகிறேன். இதுக்கு நல்லா பஜ்ஜி மிளகான்னு கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி மிளகா ஒரு நாலு எடுத்துட்டுருக்கேன். இதை கட் பண்ணுறப்ப ரெண்டாக கட் பண்ணாமல் நான் வந்து நாலாக கட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட எனக்கு 12 பஜ்ஜி வரும். ஏன்னா நீளமாக போட்டால் நிறைய எண்ணெய் வைக்கணும். சின்ன சின்னதாக பண்ண போகிறேன். வெறும் கடலை மாவு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். நான் அரிசி மாவுலாம் சேர்க்க போகிறதுல ஒரு கப்பு உங்களுக்கு கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவு, காரமும் நம்மளுடைய இஷ்டம். நல்லா பஜ்ஜி காரமாக வேணும்னா நிறைய மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஓமம் சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஓமம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், ஓமத்தை இந்த மாதிரி கையில் போட்டு நல்லா அப்படி க்ரஷ் பண்ணுங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாகவே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் என்னென்னா பஜ்ஜிக்கு நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா, இப்போ நான் அரிசி மாவு சேர்க்கல, எண்ணெய் பேக்கிங் சோடா போட்டால் நல்லா சூடான எண்ணெய் போடாதீங்க. எண்ணெய் போட்டிங்கன்னா பேக்கிங் சோடா போடாதீங்க. இதான் ஒன்று தான் சேர்க்கணும். ரெண்டுமே நீங்கள் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். எப்படி நான் வந்து இப்போ எடுத்த ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஃபஸ்ட்டு கால் கப்பு தான் நான் அளவு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம போடலாம். நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு இப்படியே நல்லா அடித்து பிசையணும். நல்லா இன்னுமே திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். இது பாருங்க, இந்த மாதிரி விடுறப்ப அப்படி கண்டினியூஸாக விடணும். அதே சமயத்தில் ரொம்ப துர துறன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இது இன்னொரு 5 நிமிஷம் ஊறுறப்ப திக்காயிடும். ஒரு ஸ்பூன் தண்ணி அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போ நல்லா பீட்ரூட்ல நல்லா நான் அடிக்க போகிறேன். பாருங்க இந்த மாதிரி பீட்ரூட் கையாலையும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பீட்ரூட் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விடாமல் இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டே இருந்தால் தான் நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு இந்த பஜ்ஜி. ஒரு 5 நிமிஷம் நல்லா நான் அதை பீட் பண்ணிட்டேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு அடுப்பில் வந்து எண்ணெயும் வச்சுட்டு அதே சமயத்தில் இந்த மிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் கட் பண்ணுறத பார்க்கலாம். இந்த கார்னர் முனைப்பகுதியிலேருந்து மெதுவாக கொண்டு வரணும் நம்ம. இந்த பாருங்க இந்த மாதிரி முனைப்பகுதியிலேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை இந்த காம்பு பகுதியை ரெண்டாக பிரிகிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்க இதையும் நான் ரெண்டாக போட போகிறேன். இந்த விதையெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன், அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி இங்கே பாருங்க இதையும் ரெண்டாக போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாமே நான் கட் பண்ணிக்க போகிறேன். கையளவில் எடுத்தால் ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா ஒரு கப்புக்கு ஒரு பிஞ்ச் போகிறோம். உங்களுக்கு பேக்கிங் சோடா இதை சேர்த்து விடலாம். திருப்பி இந்த பீட்ராலேயே நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த பேக்கிங் சோடா எங்கேயும் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆயில் காஞ்சிடுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஸ்லோ பண்ணிடுறேன் ஆயிலை. இந்த மாதிரி எல்லாமே எல்லா பீஸையும் எடுத்துகிட்டு கூட போடலாம், இல்லைன்னா ஒன்றாவே எடுத்துட்டு இங்கே பாருங்க அந்த காம்பு பகுதி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க மாவு அப்படி நிற்கணும். இதான் அந்த கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். கீழே வழிஞ்சு அந்த க்ரீனிஷ் வந்து தெரியவே கூடாது. இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம ஆயிலில் போடலாம். இந்த மாதிரி டிப் பண்ணணும். பட்டு கொஞ்சம் மாவு வழிஞ்சால் கூட அப்படி வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஆயிலில் விடணும். ஆயில் வந்து காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இந்த மாதிரி அடுத்தது போடுறேன். அதே மாதிரி பஜ்ஜி போட்டோடனே ஒரு 2 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சமாவது இந்த கீழ் பகுதி வேகணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்புறம் மெதுவாக திருப்பி போடலாம். இந்த பஜ்ஜி ஒன்றுனா நான் திருப்பி போடுறேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு சேர்ந்தப்புறம் நீங்கள் திருப்பி போடலாம். ஒட்டாமல் இருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி திருப்பி போடணும். அடுப்பை கண்டிப்பாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா தான் நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா சீக்கிரம் மேலே செவந்து போயிடும், உள்ளே வந்து மாவு வேகாது. ஏன்னா அந்த மிளகாக்குள்ளெல்லாம் அந்த பஜ்ஜி மாவு இருக்கும். அதனால் நிறைய வேக டைம் எடுக்கணும். வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி கிடையாது. மிளகா பஜ்ஜிங்கிறப்ப உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சு நல்லா செவக்க வச்சு வேக வைக்கணும்.
உங்களுக்கு நல்லா அடங்கிடுத்து ஸ்லோ பண்ணிவிட்டு எடுக்கணும். நான் சொல்லியிருக்க மாதிரி மற்ற பஜ்ஜி மாதிரி கிடையாது, இது உள்ளுக்குள்ளே மாவு நல்லா வேகணும். இந்த கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நிதானமாக ஸ்லோ ஆர் மீடியம் அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ நான் அதை கட் பண்ணி கூட காமிக்கிற பாருங்க, உங்களுக்கு மாவு உளுந்து உள்ளே வெந்திருக்கணும். அடுத்து ரெண்டு பஜ்ஜி வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாக நீளமாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி டிப் பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி உங்கள் ஃபுல்லாக இங்கே உள்ளையெல்லாம் இந்த மாவு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள், எங்கேயுமே இந்த க்ரீனிஷாகவே இருக்கக்கூடாது, ஜம்முன்னு நிற்கிது பாருங்கள், லேசாக தான் உங்களுக்கு சுட்டுது. இந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கணும். இப்போ எடுத்து நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் போடலாம். ஃபுல் மிளகாயை நான் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா கோட்டிங் ஆகிருக்கு. இதையும் நல்லா ஃப்ரை ஆனப்பறம் எடுத்து காமிக்கிறேன். நல்லா கலரும் வந்துடுத்து, இந்த சத்தமும் அடங்கிடுத்து, இப்போ ஃபுல்லாக நம்ம இந்த பஜ்ஜியை எடுத்துடலாம். பாருங்கள் வியூஸ் நல்ல மொறு மொறுன்னு, நான் அரிசி மாவு கூட சேர்க்கல. அதே போல் இதை எப்போதுமே பஜ்ஜினாலே சூடாக சாப்பிடணும். இந்த உள்ளையும் இந்த பாருங்கள், நான் நறுக்கிறப்பே அவ்வளோ சவுண்டு கேட்குது உங்களுக்கு. இந்த பாருங்கோ, இந்த மாதிரி மாவு உள்ளே வெந்திருக்கணும், மாவாக இருக்கக்கூடாது. அந்த பஜ்ஜி மாவு நல்லா வெந்திருக்கணும் அவசியம். இந்த மிளகாய் பஜ்ஜி இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.